அவன் பசி ஒறுக்க மாட்டானே, அவன் 5 வயது சிறுவன் அல்லவா, அவன் எப்படி இங்கு காட்டுக்கு செல்லுவான் என்று இங்கு அங்கு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருந்தேன். அப்பொழுது என்னை விலை கொண்ட வேதியர், நீ அழுவதை பார்த்தால் ஒரு கைவிடி சாத வாங்காமல் நீ செல்ல மாட்டாய் என்று நினைக்கிறேன். அடிய சந்தி, நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ கேளடி என்று சொல்லுவேன். சுவாமி, என்ன சொல்ல போய்கிறீர்கள், ஏதை சொல்ல போய்கிறீர்கள் சுவாமி, என்ன சொல்ல போகிறீர்கள், என் மகனுக்கு ஒரு கைவிடி சாதம் கொடுத்து விடுவீர்களா என்று கேட்டேன். அதிலே இருக்காது, நான் சொல்வதை நீ கேள். அங்கே அடர்ந்த காடகம் இருக்கிறது, அந்த அடர்ந்த காட்டுக்கு தான் உன் மகன் செல்லுகிறான். அங்கே ஓடுகிற கெங்கை இருக்கின்றது, அதிலே உன் மகனை 3 கை ஜலம் மட்டும் அருந்த சொல்ல. 3 கை ஜலம் மட்டும் தான் அருந்த வேண்டும். அவன் எவ்வளவு பெரிய கை, அவன் எப்படி அந்த கைகளிலே 3 கை ஜலம் வரும், அவன் எப்படி இந்த 3 கை ஜலம் மட்டும் அவனுக்கு போகுமா சுவாமி என்று கேட்டேன். அதற்கு உடனே அவர்கள் சொன்னார்கள், 3 கை ஜலம் மட்டும் தான் அருந்த வேண்டும், மீறி அருந்தினால் சத்தியத்திற்கு பங்கு வந்துவிட வேண்டும். சத்தியமே ஜெயம், சத்தியமே வாழ்க்கை என்றுதானே இந்த காசிமா நகரத்திலே வந்து கஷ்டங்கள் போக வேண்டும் என்று நினைத்து இந்த காசிமா நகரத்திலே கஷ்டப்படுகிறோம் சுவாமி. இப்பொழுது சத்தியம் தவற முடியுமா? சத்தியம் தவறினால் பாலா போட உடம்புதான் போகுமா? இல்லை, பத்தியம் தவறினால் தான் பாலா போட உடம்பு போகும். சத்தியம் தவறினால் இந்த லோகமே அழிந்துவிடும் சுவாமி, லோகமே அழிந்துவிடும். ஏண்டா சுவாமி, என் மகனை அனுப்பி வைத்து வருகிறேன் வருகிறேன் என்று அங்கிருந்து தாங்க முடியாத துயரத்தோடு திரும்பினேன். அம்மா, நாம் மேலவனாந்திரம் செல்ல வேண்டும், இவ்வளவுதானே? காரை முன்னே முஸ்டை மாவிலை தெருப்பை சவித்துக்கள் சேகரிக்க வேண்டும், இவ்வளவுதானே? நான் சென்று வருகிறேன் அம்மா, சென்று வருகிறேன் அம்மா என்று என் மகன் சென்று வேண்டும் சென்று வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் இன்னமும் வரவில்லை. இறைவா, என்னை இப்படி சோதித்தேன், வேடிக்கை பார்க்கின்றேன், பக்கத்திலே இருந்து ஆறுதல் சொல்வாள் என் மகன், அவளை பார்க்க வேண்டும் என்று என் இதயம் துடிக்கிறது. இறைவா, ஒரு கைவிடி சாதம் கொடுக்க முடியாத பாவியாக நிற்கிறேன். இறைவா, என்னை ஏன் படைத்தார்? அண்ணமிட்ட கைகளுக்கு, அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளவில்லை.
வாழக்கூடிய மனைவி என்று நினைத்திருந்தேன். ஆனால் இன்று 48 திரவியத்துக்காக வண்டி வாக்கால் கடன்பட்டு முனிவருடைய கடனை தீர்க்க முடியாமல் இந்த காசிமா நகரத்திலே காலகண்டர் இடத்தில் உன்னை அடிமையாக்கிவிட்டு என் மகனையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நான் எங்கு செல்வேன் கண்ணே? தாராவது இனிமேல் நான் எங்கு செல்வேன்? எங்கு நான் உன்னை நான் இனிமேல் காணப் போகிறேன்? தாராவது இந்த காசிமா நகரத்திலே கஷ்டங்கள் போக வேண்டும், செய்த பாவம் எல்லாம் போக வேண்டும் என்று நானே காசிமா நகருக்கு போகிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு செய்த பாவம் போகிறது? இந்த காசிமா நகரத்துக்கு வந்தால் செய்த பாவம் எல்லாம் மறந்து விடும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த காசிய தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? பாட்டி